ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எங்கள் வீட்டில் முளைச்சிருந்த பிரண்டையை எடுத்து இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரண்டை துவையல் எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. இதை இந்த மாதிரி உடைச்சி வச்சுட்டு சுற்றி உள்ள நரம்பை கட் பண்ணணும். இந்த மாதிரி நீளமாக தான் இருக்கும். இதை நம்ம சிறுசாக கட் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள நரம்பை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அம்மா சுற்றி உள்ள நரம்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுச்சு, ஆயில் ஊற்றி இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும்போது நிறம் மாறும். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இது 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வறுத்து வச்சாச்சு. 4-5 மிளகா, கொஞ்சோண்டு புளி. இதெல்லாம் வறுக்கும்போது நான் எடுக்கலை வீடியோ. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் தேங்காய், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிவிட்டு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப மிகவும் சத்தானது. குறுக்கு வலி உள்ளவங்க இந்த துவையல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள் இந்த துவையல் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி பித்தம் உள்ளவங்களும் இந்த துவையல் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது அதில் உள்ள சத்து குழந்தைங்களுக்கும் போகும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ தான் முறையாக அந்த துவையல் சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.